நண்பர்களே வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் தமிழ் சேனல். செல்வத்தை தக்க வைக்க கார்த்திகை மாதத்தில் இதை மட்டும் செய்யுங்க போதும், உங்க வீட்டுல வந்து ஐஸ்வர்யம் பெருகும். என்ன விஷயங்களை பண்ணணும் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சரி, கார்த்திகை மாதம் அப்படின்னாலே வீடு முழுவதும் வந்து விளக்குகளால வந்து நம்ம அலங்கரிப்போம். திருவிளக்கு வழிபாடு அப்படின்றது நேற்று இன்று தோன்றிய ஒரு விஷயம் இல்லைங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து தமிழ் மக்கள் இறைவனை வந்து ஜோதி வடிவில் வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. விளக்கு அப்படின்னாலே வந்து இருளை வந்து போக்குற ஒரு விஷயம். நம்ம மன இருள், வாழ்க்கையோட இருள், அனைத்து விஷயங்களையுமே வந்து இந்த விளக்கு, திருவிளக்கு வழிபாடு பண்றது மூலமா வந்து நமக்கு கிடைக்கும். சங்ககால இலக்கியங்கள்ல வந்து கார்த்திகை விளக்கீடு என்று பெண்கள் வழிபடும் விளக்கு, திருவிளக்கு வழிபாட்டை வந்து குறிப்பிடுறாங்க. அகநானூறு, நற்றிணை போன்ற எட்டு தொகை நூல்கள்ல வந்து திருவிளக்கு வழிபாடு சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. சோ இதுல இருந்து நான் ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது, விளக்கு வழிபாடு அப்படின்றது காலங்காலமா வந்து தமிழர்கள் பின்பற்றிட்டு இருக்க ஒரு வழிபாடு. சரி, இந்த திருவிளக்குல வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய சக்திகள் வந்து உள்ளதா ஐதீகம் சொல்லுது. தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படா வண்ணம் தடுக்குது. விளக்கோட அடிபாகத்துல பிரம்மா, தண்டு பாகத்துல மகாவிஷ்ணு, நெய் எண்ணெய் நிறையும் இடத்துல சிவபெருமானும் வாசம் செய்யறதா சொல்றாங்க. அது மட்டுமா, திருவிளக்குல வைக்கிற பொட்டுக்களுக்கும் மகிமை இருக்கு. திருவிளக்கின் உச்சி, முகங்கள் ஐந்து, தீபஸ்தம்பம், தீபபாதம் ஆகிய எட்டு இடங்களில் சந்தன பொட்டும் அதன் மேல் குங்குமம் வைக்க வேண்டும். இதனால வந்து உங்களுடைய வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் வந்து பெருகும், செல்வ கடாச்சம் பெருகும். விளக்கில் எட்டு பொட்டுக்கள் வைப்பதற்கு தத்துவ ரீதியான காரணமும் உண்டு. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என ஐந்து பூதங்கள், சூரியன், சந்திரன் ஆகிய தெய்வங்கள், ஆத்மா என்னும் உயிர் தத்துவம் போன்றவற்றை இந்த பொட்டுக்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இப்பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கார்த்திகை மாதத்தில் ஏன் விளக்கை ஏற்றுகிறோம் என்று. சரி, கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அவிர்ப்பாகம் அளிக்கும், பெரும் யாகத்திற்கு நிகரான பலனை வந்து நமக்கு கொடுக்கும். தவறாம கார்த்திகை மாதம் முழுவதும் தீப வழிபாட்டில் ஈடுபட்டு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்று வளமோடு வாழ்க. தினமும் விளக்கேற்ற இயலாதவங்க துவாதசி, சதுர்த்தி, பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் கட்டாயம் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கார்த்திகை மாத தீப வழிபாடு மூலமாக அனைத்து ஐஸ்வர்யங்களும் செல்வமும் பெற இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல தீபம் ஏற்றும் நேரம், திசை, இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.